ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து என்னோட நீ இன்ஜுரி வந்து எப்படி ஆச்சு, இப்போ சர்ஜரி முடிஞ்சு கரெக்டாக 14 days ஆயிடுச்சு, 2 weeks கம்ப்ளீட்டட். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து நடக்க ட்ரை பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் ஸ்டிக் வச்சு தான் நடந்துகிட்டு இருந்தேன், அதே என்னால் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதாவது இதெல்லாம் எடுத்துகிட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியலான்னு தெரில, வீடியோவில் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு 2 steps ட்ரை பண்ணுவோம். டாக்டர் 21 days ஆகும், நாங்கள் ஒரு பரவாயில்ல, ஒரு 14 days நம்ம நடக்க முடியாது, பஸ் 2 steps ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான். இது இல்லாமல் ஸ்டிக்ஸ் இல்லாமல் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறையா பேர் வந்து இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எஜுகேஷன் சேனலில் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணீங்க. ஏசிஎல் இந்த நீ சர்ஜரி பண்ண ஒரு தம்பி ரொம்ப நேரமாக பேசினார், ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்ரியல் எனக்கு பண்ணிட்டாங்க, 9 months ஆயிடுச்சு, நான் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நிறைய எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சு, ஏன்னா நம்ம டக்குன்னு நடக்க முடியாமல் ஒரு மாதிரி அரைப்போ ஒரு மாதிரி இதாகும் இல்லையா. பட் இருந்தாலும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பழகுனது தான், எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக தான், ஜாலியாக தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் சிரிச்சு ஜாலியாக தான் வீடியோ போட்டுருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் 2018 பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணியிருக்கேன், L4-L5 டிஸ்க் ப்ராப்ஸ். அப்போ ஏன் நினச்சேன், நம்ம இதை பற்றி நிறைய பேத்துக்கு சொல்லணும், இதெல்லாம் எப்படி சொல்கிறது நம்மளால் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சினா நான் முன்னாடியே ஐடியா வச்சுருந்தேன். ஏன்னா ஸ்பைனல் கார்டு சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா 25 நினைக்கிறேன் அந்த டைமில் பண்ணது. அதுவே வந்து நிறையா பயம் கொடுத்தாங்க, இனிமேல் அவ்வளோ லைஃப் போச்சு, அவ்வளோதான் தம்பி முடிஞ்சு, அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு, இனிமேல் விளாட முடியாது தம்பி, ஜிம்மு போக முடியாது இல்லாங்க, அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறமே நான் ரொம்ப ஒர்க் ஃபிட்னஸ்லாம் கான்சென்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இந்த இளவு எப்படி வந்து தெரில, திருப்பியும் பார்த்தீங்கன்னா காலில் 2020 எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீல வந்து இது டியர் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ஆச்சுன்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தனியாக அதை சொல்கிறேன். ஸோ எப்படி இந்த இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு ஆச்சு அப்படின்னா சண்டே நமக்கு எல்லோரும் கிரிக்கெட் விளாடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் விளாட போனேன். நான் ரெகுலராக விளாண்டுட்டு தான் இருப்பேன், சின்ன வயசுலேருந்து விளாட்ற கிரிக்கெட் தான். பட் என்னென்னு தெரில, அன்றைக்கி நம்ம நேரமாக என்னென்னு தெரில, பால் அடித்தானா, பால் மேலே வந்துச்சா, நானும் பிடிக்கலான்னு கேட்ச் பிடிக்கலான்னு போனேன்னா 6 line சரியா, 6 line ஒழுங்காக நம்ம பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கலாம், சரி 6 line வந்து நம்ம அப்படி பார்ப்போம் இல்லையா, அப்படி தவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தவுனேன். ஏன் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பள்ளம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஏர்போர்ட் கிட்ட நாங்கள் விளாடுவோம், போக்குவரத்து நகர், அங்கே சில கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளம் மலைலாம் பெஞ்சுனா ஒரு மாதிரி இருக்கும். என் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பள்ளத்தில் ஒரு முள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி அங்கே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டேன். இப்படி திரும்புறதுல வந்து டடக்கு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போயே நினச்சி அஹா உள்ள ஏதோ போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சேனால எந்திக்கவே முடியல, அப்படியே ஆட்டோவில் தான் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து இந்த மாவு கட்டு போடுவாங்களே அதெல்லாம் போட்டு நிறையா பண்ணோம். அதுக்கப்புறம் எம்ஆர் எடுத்து பார்த்தப்ப உள்ளே வந்து ஏசிஎல் அப்படிங்கிற ஒரு ஜபு வந்து டியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ ஏசிஎல் அப்படிங்கிறது நம்ம முட்டியில் அப்படி இருக்கும், ஏசிஎல் பிசிஎல் அப்படிம்பாங்க, அது டியர் ஆகிடுச்சு. கூடவே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மெனிஸ்கஸும் உங்களுக்கு டியர் ஆகிடுச்சு அப்படின்னாங்க, என்னடா அது இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்படி தாங்க ஆச்சு இந்த காலு. ஆனால் எனக்கு அப்பயே தெரியும், சரி சர்ஜரி வரைக்கும் போயிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேனேஜ் பண்ணிட்டேன். 2020 நான் வந்து ரெகுலராக நான் நின்றுட்டே பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களையா, நின்றுட்டே கிளாஸ் எடுப்பேன், ஒரு 1 hour 2 hours கூட நின்றுட்டே நான் மராத்தான் போகிறப்பலாம் எடுப்பேன், டெய்லியுமே எடுப்பேன். பட் பெருசு வலிக்கும், பட் எனக்கு பெருசாக தெரில, யூடியூப்பில் லைவ் போடணும் அப்படிங்கிறப்ப அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 7 months அப்புறம் நான் வெளியே போகிறப்ப டக்குன்னு காலில் ஒன்றே ஒரு டக்குன்னு ஒரு ஸ்லிப் ஆச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு அந்த ஏசிஎல் கம்ப்ளீட்டாக கட் ஆனதுனால அடிக்கடி வந்து ஒரு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு காலு. ஸோ இப்படி தாங்க இந்த ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 weeks அப்புறம் நான் படுத்தே தான் இருந்தேன், இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நடந்துகிட்ருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து இது இல்லாமல் நடக்கலான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஏசிஎல் இந்த ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வேறு இடத்துலேருந்து ஒரு 3 ஓட்டை போட்டிருப்பாங்க, எடுத்து அதை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெனிஸ்கஸ் அப்படிங்கிற லேயர்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது போல், அதையும் டியர் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு 14 days இருங்க நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே இங்கே இங்கிட்டு காமிங்க, நான் அப்பப்போ அதை அவுத்துருவேன், இது எப்பயுமே இருக்காது. இப்போ இது வந்து இதுக்குன்னா ஸோ கண்டிப்பாக அது சொல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா இந்த இது, இது சொல்லுக்காக போட்டிருக்கிறது. ஸோ சர்ஜரி மார்க்கே கம்மியாக, இது எப்படி சொல்கிறது, ஆர்த்தோஸ்கோப்புக்கு இந்த இடம் தெரியுதா, இங்கே ஒரு ஓட்டை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை, அப்புறம் இங்கே ஒரு ஓட்டை போட்டிருந்தாங்க, இங்கே ஒரு ஓட்டை, அப்புறம் ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காலு இது கொஞ்சம் வீக்கம் கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக தெரியுதா, ஸோ இதெல்லாம் வீங்கி இருக்குது, இன்னும் சரியாகணும். சரி ட்ரை பண்ணவா, எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 2 steps மட்டும் வைக்க, இருந்தாலும் ரைட்டாக பயமாக இருக்குது. ரைட்
சரி ரைட் கால் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் நான் நடந்து பார்க்குறேன். ஸோ இந்த இந்த சேனல் நான் ஃபிட்னஸ் அப்படின்னு ஆரம்பித்தது கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, என்னோடய ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா டீச்சிங் எஜுகேஷன் சேனல் போயிட்டுருக்கு. ஆனால் கிடைக்கிற டைமில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நான் ஸ்பைனல் சர்ஜரி பண்ணப்போயே சொன்னாங்க உங்களால் முடியாது அவ்வளோதான்ப்பா, இனிமேல் ஜிம்மே போக முடியாதுப்பா, ஃபிட்னஸ்லாம் பண்ண முடியாதுப்பா, விளாட முடியாதுப்பா அப்படின்னாங்க. அப்போலாம் கிடையாது, எல்லாம் முடியும்னு நான் பண்ணேன். பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான இடம் ஸ்பைனல், அப்புறம் ஸ்பைனல் கார்ட் லெக்கு திருப்பி என்னால் வந்து கம்பேக் கொடுத்துட்டு எப்படி சொல்கிறது பழைய மாதிரி எல்லாமே பண்ண முடியும். இதை பார்த்துட்டு இப்படி நாலஞ்சு பேர் ஒரு ஆளாச்சும் மோட்டிவேட் ஆவீங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக என்னால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரி என்னால் அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும். நிறையா பேர்லாம் கேட்டாங்க ப்ரோ ஒன் கிரேட் ஒன் டியர் சர்ஜரி பண்ணலாமா வேணாமாலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச ஹெல்ப் என்னால் பண்ணணும் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இந்த சேனலும் அதுக்கான நோக்கமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மக்களே, பை.